மிஸ்டர் கோல் கடல எண்ணெய் வாங்கி ஸ்லோகன் கான்டெஸ்ட் வின் பண்ணா ஒரு வருஷத்துக்கான ஆயில் ஃப்ரீயா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகனை எழுதுங்க, எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை அள்ளுங்க. ராகவா லாரன்ஸ் மற்றும் சரத்குமார் நடிக்கும் ருத்ரன் வரும் ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே 8வது ராசியாக அஷ்டம ராசியாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட ருண ரோக சத்துரு ஸ்தானமாக குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத எதிர்ப்புகள், தேவையில்லாத சங்கடங்கள், நட்பு வகையில் வந்து தேவையில்லாத மன சங்கடம் ஏற்படக்கூடிய சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம ஒருவருக்கு நல்லதை சொல்லலாம்னு நினச்சால் கூட அந்த நல்லதை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அவங்க தவறாக பயன்படுத்தக்கூடியது. யதார்த்தமாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழலில் இந்த குரு பெயர்ச்சி அமையுது. அதாவது குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இருந்தாலும் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற ருணரோக சத்துரு ஸ்தானம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு வந்து ஓரளவு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால குருவும் செவ்வாய் பகவானும் சேரும் பொழுது, அதாவது குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் கிடைக்கிறதுனால அந்த யோகத்தை பொறுத்து கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகத்தை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு தடைகள் விலகக்கூடிய முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பார்க்கிற ராசிக்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பஞ்சம பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் உயர்வு கிடைக்கக்கூடியது. கடந்த காலங்களில் உத்தியோகத்தை எதிர்பார்த்து கவலைப்பட்டவங்களுக்கு, உத்தியோகமே இல்லாமல் நொந்து நூலாக போனவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஏதோ ஒரு உத்தியோகம் கிடைச்சா போதும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு பல மடங்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த 10ஆம் இடத்து பார்வை நிச்சயமாக கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த 10ஆம் இட உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உத்தியோகம் மட்டும் இல்லாது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, ஒரு சில பேருக்கு வலு கட்டாயமாக உத்தியோகத்திலிருந்து வெளியில் வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, அல்லது விளையாட்டுத்தனமாக ஏதாவது தொழில் ஆரம்பித்து அதில் விபரீதமான யோகங்களை கொடுக்கக்கூடியது, விபரீதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். குரு பகவான் சுபக்கரகமாக இருக்கிறதுனால, சுபக்கரகம் வந்து 6ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு இருக்கிறதுனால பொதுவாகவே எதிரிகள் மூலமாக ஒரு சில தொந்தரவுகள் இருக்கக்கூடியது, அல்லது எதிரிகள் கை ஓங்கக்கூடியது. நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட ஒரு சில வல்லவர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல் அவ்வப்பொழுது இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தை வந்து பஞ்சம பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுனால அந்த மாதிரி விஷயங்களில் தற்காத்து கொள்ளக்கூடிய, அல்லது அந்த மாதிரி விஷயங்களில் தற்காப்பு மட்டுமல்ல தன வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா நல்ல கிரயங்கள் ஏற்படக்கூடியது, சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடியது, விவசாய பூமி வாங்கக்கூடியது, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது, அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு தொழில் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறத விட ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மற்றும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, அதில் வந்து பல தொழில்களை ஆரம்பித்து அதில் ஓரளவு வருமானங்கள் கிடைச்சி பிஸ்னஸ் மேன் என்ற தொழிலதிபர் பட்டம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த 7ஆம் இடத்து பார்வை குரு பகவானால் கிடைக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய 9ஆவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத விட தனகாரகராகவே குரு பகவான் இருக்கிறதுனால அந்த தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தங்கு தடை இல்லாமல் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்க பாக்கிகள் வசூலாகக்கூடிய, அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய விவேகமான செயல்பாடுகளும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கல்விக்காக கடல் கடந்து போகிறோம் அப்படிங்கிறத விட விளையாட்டுக்காகவே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது 6ஆம் இடத்துல வந்து சுபகரகம் மறைஞ்சிருந்தால் கூட பார்வைகள் மூலமாக ஓரளவு நன்மை கொடுக்கக்கூடிய, பல விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் குரு பெயர்ச்சி, அதாவது விருச்சிக ராசிக்கு வளர்ச்சியாக அமையுது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுடைய
அதாவது உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சி இருக்கிறதுனால பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்சால் ஒரே ஒரு முறை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி குரு பகவான் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் வந்து வியாழக்கிழமை நாளில் தரிசனம் பண்ணுறது நல்லது. அப்படி வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு குரு பகவானுக்கு வந்து அதாவது அகல் விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணி வருவது சிறப்பார்த்துக்கிட்டு இருக்கும். மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வாங்கி ஸ்லோகன் கான்டெஸ்ட் வின் பண்ணா ஒரு வருஷத்துக்கான ஆயில் ஃப்ரீயா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகன் எழுதுங்க, எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை அள்ளுங்க. ராகவா லாரன்ஸ் மற்றும் சரத்குமார் நடிக்கும் ருத்ரன் வரும் ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.